ورحمة الله وبركاته. من هي مميزة الجمهورية؟ இந்த கண்டன கூட்டத்தின் கைது வாய்ந்த தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய விருந்தவர்களே, உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, மாற்று மத சகோதரர்கள், இந்திய நாட்டுடைய இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் எனக்கு முன்னால் உரையாற்றுவதும் சுட்டிக்காட்டினார். அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவையும் அல்ல, நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆனால் நாம் யார் என்ற கூடுதல் விளக்கத்தையும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதோடு, சட்டம் சரியத்து சட்டம் என்றால் என்ன என்பதையும் அவர்களுக்கு நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாலு சாது சன்னியாசிகள் சேர்ந்து எழுதப்பட்ட சட்டம் அல்ல மாற்ற சட்டம், சரியத்து சட்டம். அறிஞர்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்த சட்டம் அல்ல மாற்ற சட்டம். அல்லாஹுடைய புறத்திலிருந்து மனித குலத்தை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஜிப்ரீல் மூலமாக இறை தூண் என்ற ரீதியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டம்தான் இது. சரியான சட்டம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட சட்டம், எழுதி வைக்கப்பட்ட சட்டம் அல்ல. இதை இந்த அண்ணாடிகளுக்கு இந்த அறிஞர் அதாவது அறிவற்றவர்கள் ஒன்றும் புரியக்கூடிய நிலையிலே இல்லை. இவர்கள் மனதிலே குரோதமும் விரோதமும் இருக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இங்கே பதவியில் உட்கார்ந்திருக்கிறார். அது இஸ்லாத்தை விரோத கண்ணோடு பார்க்கிறார், புரோத கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். இது ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. அவருடைய இயல்பே அதுதான். பிரதமர் ஆவதற்கு முன்பும் கூட இதே நிலைதான். எல்லோரும் எடுத்துக்காட்டினார்கள். நான் பற்றி அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஒரு கொடுமை நடந்தது, இதை பற்றி நீங்கள் வருத்தப்படவில்லையா என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட கூட்டத்திலே இறக்க சிந்தையுடைய இந்த எருமை மாடு அந்த நேரத்தில் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? காரில் போகும் பொழுது சில நாய்க்குட்டிகள் கூட காரில் அடிபட்டு போகும், அதை பற்றி எல்லாம் வருத்தப்பட முடியுமா என்று கேட்க வந்தார் இந்த பாரத பிரதமர். தன்னை ஏதோ கருணை மிக்கவராக எடுத்துக்காட்டிக் கொண்டு முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கும் வக்காலத்து வாங்கக்கூடிய நிலையை அவர் வெளிப்படுத்துகிறாய் அல்லாமல் முஸ்லிம்களை பற்றி கருவறுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தை உள்ளத்தில் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான நபர் தான் இந்த நபர். அடிபட்டவர்களை பற்றி கேட்கும் பொழுது வருத்தப்படுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் 3000க்கும் அதிகமான மக்கள் மரணித்த கொடுமையான முறையிலே அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டிகளாக சித்தரிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு இவன் திமிர் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த பத்திரிகையாளர் கேட்கிறார், உங்க சொந்த நாட்டில் சொந்த மாநிலத்தில் சொந்த மாநிலத்து மக்கள் அகதிகளாக ஆகப்பட்டு கூடாரத்தில் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைகள் என்ன, வசதியாக இருக்கிறார்களா? குஜராத்திய மக்கள், குஜராத்திய முஸ்லிம்கள் முஸ்லீமாக திறந்துவிட்ட ஒரே ஒரு கூட்டத்தினால் அவர்கள் கொடுமையாக தாக்கப்பட்டு சொந்த பந்தங்களை இழந்து கூடாரங்களில் மாடுகளை கூட்டு அடைக்கப்பட்டு அங்கு வதைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்காட்டி பத்திரிகையாளர் கேட்டதற்கு இந்த படுவாதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாம் அந்த கூடாரத்திலே இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனப்பெருக்கம் செய்து குட்டிகளை பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு எவ்வளவு கொடுமையான
ஒரு குரோதம் இவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளக்க வேண்டும் சொல்கிறேன். நம்முடைய துரதிருஷ்டம், பிரதமராக வந்து அமர்ந்துட்டார். இப்ப அந்த முதல்வராக இருக்கிற நேரத்திலேயே இவ்வளவு கொடுமைகளை நடத்தின ஆளு பிரதமராக வந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும்னு நினைச்சுதான் இது போன்ற சட்டங்களை எல்லாம் போட்டு ஒரு குழப்ப நிலையை, பரபரப்பு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அருமை சோதரர்களே, ஆனா இது எல்லாரும் சொன்னது மாதிரி குறிப்பாக சிபி சந்தர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அது இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. நம்ம சமுதாயம் அல்ல, நம்முடைய வரலாறே சிவப்பு மைகளால் எழுதப்பட்டதுதான். ரத்தம் சிந்திய பழக்கப்பட்டது எரும மாட்டு கூட்டம் அல்ல, இது சிங்கங்கள். நாங்க 200 வருஷம் ஆட்சி செய்த ஆங்கிலேயே ஓட ஓட துண்டக்கணும் துணியக்கணும்னு விரட்டு நாடுகள். நீ 2 வருஷத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போட்ட உடனே விட்டு வச்சுருவோம் நினைக்கிறியா? நடக்க போறது இல்ல சகோதரர்களே. சொன்னாங்க இத்தனை தொப்பிகளை முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. எப்படி தொப்பி போட வச்சுட்டாங்கன்னு பாருங்க, எப்படி ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னு பாருங்க. எங்க மார்க்கத்துடைய அடிப்படை உணர்வு இது. அத்தனையும் சகிப்பான், சொந்தக்காரனா இருப்பான், அழிச்சுக்கிடுவான், பிடிச்சுக்கிடுவான். மார்க்கத்திற்கு ஒரு இழுக்கு வருதுன்னு சொன்னா இந்த நிலையத்தான் பார்ப்பீங்க. இது ஒரு மாவட்டத்துல உலமாக்கல் நடந்த இந்த ஒரு சிறிய வேண்டுகோளுக்கு இப்படி கூடியிருக்கிறீங்கன்னு சொன்னா முழு தமிழகத்துல என்ன நிலைமை, முழு இந்தியாவில எப்படி இருக்கும், இது இந்த முட்டாளர்களுக்கு தெரிய வேணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். அருமை சோதர்களே, 1857 வடநாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், உலமா பெருமக்கள் முன்னால் நின்று பின்னால் நாமெல்லாம் நின்று ஒரு பெரும் போராட்டத்தை செய்து வெள்ளையனை விரட்டியவர்கள், அதே போன்று இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் வேண்டுகோள் விடுத்து இந்த கொள்ளையர்களை விரட்டுவதற்காக வேண்டும் ஒரு பெரும் எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவார். உலமாக்களுடைய தலைமை அதை மதித்து அவர்கள் நிர்வாகிகள் உடன்பட்டு நீங்கெல்லாம் ஒன்று சேர்கிறீர்கள் என்று சொன்னால் இது நாட்டுக்கு ஒரு விமோசனம் ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமையும் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களை இந்த நாட்டுடைய 2ந்தர பிரஜைகளை போன்று வெளியே காட்ட வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இஸ்லாமியர்கள் எவ்வளவெல்லாம் இந்த நாட்டுக்கும் சுதந்திரத்திற்கும் எப்படி போராடினார்கள் என்பதை சரித்திரபூர்வமாக உங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். பொருளாதார ரீதியிலையும் தன்னை இழந்தும் நாட்டுக்காக இழந்தவர்கள் முஸ்லிம்கள், ஒன்று சேர்த்தவர்கள் அல்ல, சுருட்டியவர்கள் அல்ல. இவர்கள் இப்போ இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க கிளம்பிக்கொண்டிருக்கிறோம். 1962 சீன யுத்தம் ஆரம்பித்த நேரத்தில் ஏழ்மையில் சிக்கித் தவுந்த இந்தியாவிற்கு பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். யுத்த தளவாடங்கள் வாங்க வேண்டும், செலவினங்கள் அதிகம் தேவைப்பட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மீர் உஸ்மான் நவாப் அவர்களிடம் போய் சேர்ந்து இந்தியர் இந்த யுத்த களத்திலே தேவை, பொருளாதார தேவை இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த மகான் கொடுத்த உதவித்தொகை எவ்வளவு தெரியுமா? 5000 கிலோ தங்கம். 1 கிராம் 2750 ரூபாய் இன்னைக்கு வேலை. 5000 கிலோ தங்கத்தை 5 டன் தங்கத்தை தூக்கி கொடுத்தார். என் சமுதாயத்தை இந்த நாட்டை காப்பாற்றுறது கொடுத்த மிகப்பெரிய அர்ப்பணங்கள்ல ஒண்ணு. இடத்துல சொன்னாங்க, பலரும் சொன்னாங்க, கோடிக்கணக்கான கொடுத்த சம்பவங்களை சொன்னாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெனாங்கில் உட்கார்ந்து பர்மாவில் உட்கார்ந்து நாட்டுடைய விடுதலைக்கு வேணும்னு கேட்ட போது அந்த காலகட்டத்திலேயே 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தவர் வல்லல் ஹபீப் முகமது, நமது தமிழகத்தை சேர்ந்தவர், ஒரு முஸ்லீம் தான். உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை சொல்லுவீர்கள், 2016 சென்ற வருடத்திற்கு முதல் இப்பொழுதுதான் மரணித்தார் அமீர் ஹம்சா. சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு மாணவராக, அவரை விரும்பக்கூடியவராக இருந்தவர் அவர்கள், வைர வியாபாரியாக இருந்த அவர் அந்த காலத்தில் இருந்த 1 லட்சம் ரூபாய்களை அவர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு நாட்டுக்காக வேண்டி வழங்கியதற்கு பிறகு அவருடைய கடைசி காலம் எப்படி கழிந்தது முடிந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
வைர வியாபாரி சொத்து சுகத்தை எல்லாம் நாட்டுடைய விடுதலைக்கு ஒரு வீரனுக்கு கொடுத்து விட்டு கடைசியிலே வாடகை வீட்டிலே வசித்து வந்ததையும் நாம் பார்த்தோம். சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த ஒரு சட்டையை கௌரவமாக வைத்து கௌரவமாக காட்டிக் கொண்டு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி என்று மிக பெருமையோடு பேசி சென்றவருடன் தான் மரணித்தார். இன்னைக்கு அந்த நிலையா இருக்குது, யோசிச்சு பாருங்க. நாட்டுக்கு அவர் பாடுபட்டவை யார்? நேற்று வரைக்கும் சாயா விட்டவர், சாயா கடை வைக்கல, சாயா சப்ளையரா இருந்தவா, ஆட்சியில உட்கார்ந்து அடுத்த வருஷமே 10 லட்சத்துக்கு போட்டு போட்டான். போட்டிருந்த ஒரு கோர்ட்டுடைய விலை 10 லட்சம். எந்த சமுதாயத்தை பார்த்து நீ பேச வரல? நீ நாட்டுடைய சுதந்திரமும் நாட்டு மக்களுக்கு உண்டான நல விரும்பி நீயா? எங்க சமுதாயமா சிந்திக்க கிராமப்பட்டிருக்கோம். உனக்கு 10 லட்சம் கோட்டு போடுற அளவுக்கு வசதி இருந்துச்சா? எங்கிருந்து போட வந்துச்சு? எவன் அந்த 10 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தான்? அவனுக்கு கை மாறா நீ எத்தனை ஓடி கொடுத்திருப்ப? அருமை சகோதரர்கள் கூறுவதை போன்று நீ நாளை ஆளக்கூடிய பிரதமரா தெரியல, கமிஷன் வாங்கிட்டு புரோக்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அதானிக்கும் அம்பானிக்கும் இது போன்ற பணக்காரர்களுக்கு அடிவழிகளாக இருந்து நாட்டு மக்களுடைய பணத்தை சுருண்டி சுருட்டி அவர்களுக்கு அளிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். 500,000 பண மதிப்பில் பாட்டும் 100 கணக்கான பேர் செத்தாங்க. நாம் பணத்தை பெங்களூர் எடுக்க முடியாது, வாங்கி கொண்டு எங்க கொடுத்தானுங்க? அந்த பணக்காரர்கள் தான். இன்னைக்கு அந்த பெங்களூர் நாட்டு அரசியலுக்கு பேச வரல, வெறும் வரலாற்றுடைய குறுக்குகளை. என் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, நீ ஆடக்கூடிய வகுப்பு எப்படி இருக்குது, இதப்பா தேசபக்தி தேசபக்தி என்று சொல்லுகிறாயே, ஓம் தேசபக்தி தேசபக்தியின் நிலை என்ன? இதை எடுத்துக்காட்டுவதற்காகவே நாம் சொல்றோம். நீ போல ஏதோ கருப்பு பணத்தை கொண்டு வரணும்னு போனோம், நீயே திரும்பி வர மாட்டேங்கிற வெளிநாட்டிலேயே இருந்துகிட்டு இருக்க. இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு உலகத்தில் அதிகமா ஊரத்துத்தின நாட்டத்துத்தின பிரதமர்கள் பேரை வாங்கியிருக்கிற என்ன அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை வாழ்ந்தவனா, அல்லது ஒரு திறமையான ஆட்சியை செய்யணுங்களா? அருண்ஜேட்லியே முன்னாள் அறிக்கை விட்டிருக்கிறாரு. 2016, 2017 இந்தியாவுடைய பொருளாதாரம் கீழே போயிடுச்சு. இதையெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான், தன்னுடைய ஆட்சியில ஏற்பட்ட தோல்விகளை மறைக்கணுங்கக்கூடிய காரணத்தினாலதான் இப்படி உணர்வுபூர்வமான சில பிரச்சனைகளை கிளப்பி விட்டு ஒரு பரபரப்பு அரசியலை செய்யறதுக்காக வேண்டி நாங்க தான் உங்களுக்கு எழுத்த வாயினா கருத்தமா? எங்க சட்டத்தை நீ மாத்துறதுக்கு நீ யாரு? சரியத்து சட்டத்தை மாத்துறதுக்கு உண்மையை சொல்றேன். உலமா பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். திருமறையில் அல்ல ஒரு ஆயத்துல சொல்லி காட்டான், நபியே நாம் உங்களுக்கு இந்த சட்டத்தை இறக்கி வைத்திருக்கிறோம், இந்த குர்ஆனுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு விரும்பக்கூடிய நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அல்லாஹ் அருமறையிலே குறிப்பிடுகிறான், வைதா துத்லா அலைஹி மாயாதுனா பையினாத்தின் ஆலல்லதீன லா யர்ஜூன லிகாநாதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா வபத்தில். நம்முடைய சட்டதிட்டங்கள் பொருந்தி இந்த குர்ஆனை உங்களிடத்தில் இறக்கும் பொழுது இறை மறுப்பவர்கள் காபிர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள், குர்ஆனுடைய சட்டத்தை மாற்று அல்லது வேறொரு குர்ஆனை கொண்டு வா என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், பிரகடனப்படுத்துங்கள், மக்களே இந்த சட்டத்தை நாம் விரும்பி மாற்ற முடியாத அந்த உரிமை எனக்கே இல்லை என்பதை பிரகடனப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தார். எந்த சட்டத்தை மாற்றுவதற்கு உயிரினும் மேலான எங்கள் நபிக்கே உரிமை இல்லையோ அதிகாரம் இல்லையோ, தானாக விரும்பி தன்னிச்சையாக மாற்றுவதற்கு அவர்களுக்கே உரிமை எழும் போது இந்த கேடுகட்ட மோதிக்கும் மூதேவிக்கும் எங்கிருந்து அந்த பதவி வரும்? எங்கிருந்து வந்து அந்த சட்டம் வந்த? தேசபக்தி பத்தி பேச வரான், உன் தேசபக்தியை பார்க்கலையா? நாட்டை விபச்சாரிகளுக்கு விலை போகக்கூடிய அளவிற்கு வருண் காந்தி ஒருத்தர் இருக்கிறான், மேனகா காந்தியுடைய மகன், பிஜேபி எம்பி. அவன் செஞ்ச நல்ல காரியம் என்ன? இஸ்லாமியர்களை வெட்டுவேன், தாமரை கரங்களால் துண்டிப்பேன்லாம் சொன்னவன், நாட்டுடைய பாதுகாப்புக்கு குந்தகமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு வரைமுறை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தன. கடைசியில் குடிப்பட்டா என்ன, வெள்ளக்கார பொம்பளைக்கு போய் விபச்சாரத்தை போறதுக்காக நாட்டு ரகசியங்களையும் சொல்லிக் கொடுத்த மூதேவியுடைய கூட்டணி.
அவன் தான் சொல்லிக் கொடுத்தான், ராணுவ ரகசியத்தை விட்டான், அப்படியே கிளப்புல போட்டான், அப்படியே அனுப்பிட்டான். இவன் பேச பக்தி எங்க விட்டு ராஜா எட்டுக்கல ராஜா, அவன் பேசுற பேச பார்த்தா அவன் மட்டும் நான் நம்ம வந்து யாரோ நான் தப்பா நினைக்கிறேன்னா வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் தெரியும். உன்னைய பார்த்தா ஒவ்வொரு மாதிரியும் தெரியுது ரவுடியா என்று பார்த்து. ரவுடி சொல்றதுக்கு ஒண்ணு தெம்பு வேணும், ஒண்ணு வீர வேணும், ஒண்ணு தீர வேணும், கொஞ்சம் மண்டையிலேயாவது இருக்கணும், எதுவுமே இல்லாம நானும் வேட்டி மறுத்து பெற்ற ரவுடின்னு சொன்னான். அயோக்கிய ராஸ்கல், எதை பத்தி பேச வரைகிறாங்க, எங்கிற செஞ்சு பாக்குறீங்க, முஸ்லிம்கள் உங்களுக்கு என்ன குறவம் செஞ்சாங்க, எந்த சட்டத்தை நீ கொண்டு வர வாக்க எங்கள சாத்தது மாத்தி போட்டு நீ கொண்டு வர சட்டங்கள்லாம் சொன்ன காய் சுற்றிடுவாங்க. தலித் சகோதரர்கள் மற்ற இந்து மக்களினுடைய உறவுகள் அவங்களுக்கு நீ வச்சிருக்கிற இந்துத்துவ சட்டங்களை சொன்னா என்ன மாதிரி நிலைமை வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியல. பொதுவா சொல்லுவாங்க தான் குறைய மறைக்கிறதுக்காக வந்து அடுத்தவங்க மேலே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் மேல அவங்களுடைய உயிரும் மேலான சட்டத்தை மாற்றுறதுக்குண்டான அந்த பிரகடனங்களை வெளிப்பாடுகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நான் சொல்றேன் நீங்க எடுத்து பாருங்க, இப்போ தான் ரொம்பவும் அறிவு வளர்ந்த காலம், தாராளமா ஒரு நட்டம் தெரிஞ்சா எல்லா நட்டும் திறக்கும், அப்படி இருக்கிற காலம் இது. எதையும் எடுத்து இன்டர்நெட்ல நீங்க பார்க்கலாம், விக்கிபீடியாவில் நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்துத்துவாவுடைய சட்டங்கள்ல 1900 வரைக்கும் என்ன சட்டம் எனக்கு தெரியுமா, பிராமணர்கள் அல்லாத மற்ற 18 ஜாதி மக்கள் பெண்களும் தந்தை மாற திறந்துதான் வச்சிருக்கணும், மூடக்கூடாது சட்டம், மாற திறந்து வச்சிருக்கணும், மாற மூடணும்னா அதுக்கு வரி கட்டணும், அதுக்கு பேரே முறைவரி என்று பேரு. இன்னைக்கு இருக்கிறது பாருங்க, அதை எதிர்த்து போராடியவர்கள் தலித்துக்கள் எங்க மேல இது கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. பிராமணர்கள் இந்த குறுகிய வட்டத்தில் இருக்கிற அவை மறைச்சுக்கலாம், அவை யோக்கியனா மறைச்சிருக்கலாம், ஆனா 18 ஜாதி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னுடைய மாறை திறந்து வைத்திருக்க வேண்டும், மூட வேண்டுமேயானால் அவர்கள் வரி கட்ட வேண்டும் என்ற சட்டத்தை வைத்திருந்தார்கள். கேரளாவில் இன்றும் சொல்லுவார்கள் நாஞ்சேலி இருக்கக்கூடிய இடம், அந்த நாஞ்சேலி இருக்கக்கூடிய பெண் தான் போராடி தன்னுடைய மாறை அறுத்து கையிலே கொடுத்ததற்கு பிறகுதான் சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்த மாதிரிதான நீ வரி போடுகிறாய், இதோ வாங்கிக்கொள் என்று இலையிலே வைத்து அறுத்து தன் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகு அதற்கு பிறகுதான் இந்த சட்டம் மாற்றப்பட்டது 1900 வரைக்கும். எந்த சட்டத்தை நான் சொல்ல வரல, 1400 வருஷமா பாதுகாத்து உயிரிலும் வேளாகவும் மதிக்கக்கூடிய எந்த சட்டத்தில் கைவிட்டிருக்கு, எந்த உரிமை இருக்குது, ஒன்று எந்த மாதிரி சட்டம் இருக்குது. அருமை சகோதரர் சரிபோர்களோட குறிப்பிட்டார்கள், அவர்கள் குறிப்பிட்டது எந்த அளவிற்கு எனக்கு தெரியவில்லை. நாம் பார்த்த அளவிற்கு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததே 1949. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1949 இருக்கட்டும், 89 இருக்கட்டும், உனக்கு சொத்தை கொடுத்ததே கிட்டத்தட்டா. நீ சொத்து எப்ப கொடுக்கணும், 49 கொடுக்கணும், அல்லது 89 கொடுக்கணும், உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறதுக்கு. அதுக்கு அதுக்கு முந்தி வரைக்கும் பொம்பளைகளுக்கு சொத்தே கிடையாதுங்கிற சட்டத்தை வச்சிருந்த, எந்த பெண்களுக்கு நீ வக்காலத்து வாங்குற, அதுக்கு பிறகு நின்றா நெடுத்தவரும் விழுந்தா கூட்டித்தவரும் மாதிரி நீ சட்டம் போட்ட போட்ட ஆம்பளைக்கு நிகராக பொம்பளைக்கு கொடுத்து சட்டம் போட்ட, அதுவும் கிடையாது. ஆணுக்கு நிகராக உனக்கு ஒருவங்க அவளுக்கு ஒருவங்க, ஒரு முறையற்ற சட்டம். ஆனா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் வேற, எந்த சட்டம் அதை பாதுகாத்து பெண்களை பத்தி அதை மாத்திட்டு நீ கொடுக்க பாக்கலன்னு சொன்னா அதை விட கொடுமையான ஒரு சட்டம் இருக்குது. இந்துத்துவாயத்தை தெரியுமா, அது வெக்கி மானம் போற மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் சகோதரர்களே. அவங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் இன்றைக்கும் சில இடங்கள்ல செயல்பாடுல இருக்குது, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன சட்டம் தெரியுமா, தாழ்த்தப்பட்ட ஜாதியில யாரு கல்யாணம் முடிச்சாலும் அந்த பெண்ணை நம்பூதிரிக்கு முதல் ராத்திரியில அடுக்கி வைக்கக்கூடிய சட்டம் இந்துத்துவ சட்டத்தில் இருக்கு. அடுத்த ஜாதிக்காரே கல்யாணம் முடிச்சா புருஷன் கை வைக்கிறதுக்கு முன்னால அந்த குருகுலம் கை வைக்கணுமா, முதல் குழந்தையே ஒரு குருகுலத்துக்கு ஒரு நம்பூதிரிக்கு ஒரு பிராமணனுக்கு பெற்றெடுக்க வேண்டும் என்ற சட்டம் கிட்ட எழுதப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லல, இதை எழுதி வச்சது இந்த சட்டத்தை சொன்னதே யாரு, ஆர்கனைசர்கூடிய உள்ள 1961 கோல் வாக்கக்கூடியவன் அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய தலைவர்கள் ஒருத்தர் அவனே எழுதி வச்சிருக்கிறான். இது ஒண்ணு ஒரு குற்றம் இல்ல, ஒரு பிள்ளைக்கு மட்டும்
நம்பூதிரிட்டு நம்பூதிரின்னா என்ன சொல்ற பிராமணர்கள் பிராமணர்கள்ட்ட மத்ததை வேண்டாம் அவன் சட்டினமே போட்டு இப்படி அடுத்தவருடைய பெண்களை பெண் பிள்ளைகளை மணப்பெண்களை அனுபவிக்கிறதுக்கு எழுதப்பட்ட சட்டம் இந்த ஹிந்துத்துவா சட்டம். இவனுக்கு நம்ம சட்டத்தை பத்தி சொல்றாங்க எந்த சட்டத்தை மாத்திரத்தை இந்த ரசூலுல்லாவுக்கே உரிமை இல்லை. உள் மாயப்பூமொழி அவங்க உற்பத்தி லகுமின் தாயி நப்தி தெல்ல தெளிவாக அல்லா சொல்ல வச்சிருக்கான். அப்படிப்பட்ட சட்டத்தை நீ மாறுன்னு சொன்னான் எவ்வளவு கொடுமையான சட்டம். புருஷன் செத்துட்டான் 1987 தான் சட்டம் இயற்றானுங்க. அது வரைக்கும் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி அவன் புருஷனோட சேர்ந்து உடன்கட்டை ஏறி சாகனங்கக்கூடிய சட்டம் இருந்துச்சு. பாவப்பட்டவங்க குரூப் கண்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய 18 வயது நிரம்பியவ அவன் புருஷன் செத்தான். நம்மளால பார்த்தோம் அந்த நேரத்தில் டிவி இல்ல வெறும் படங்களை பார்த்தோம் செய்திகள் நம்ம பத்திரிகையில பார்க்கத்தான் முடிஞ்சது. இந்த உள்ள காலம் வந்ததுக்கு வாட்ஸ்அப் இருக்குது யூடியூப் இருக்குது பேஸ்புக் இருக்குது பரவி இருக்கு. அந்த சூழ்நிலையில புருஷன் செத்ததுக்கு அந்த பாவப்பட்ட 18 வயது ஒரு பெண்ணை மணப்பெண்ணை கணவனோடு சேர்ந்து எரிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மாமனார் மாமியார்கள்லாம் சேர்ந்து உறவுகள்லாம் சேர்ந்து நெருப்பு அணுக்கட்டாயமா பண்ணார்கள். அது புரட்சி ஏற்பட்டு மக்களுக்கு தெரிந்து அதற்கு ஆர்ப்பாட்டம் கிளம்பியதற்கு பிறகு அதுக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1987. அந்த தடை சட்டம் கொண்டு வந்த நேரத்திலும் கூட அப்ப அந்த ஜெய்ப்பூருடைய பகுதிகளில் பிஜேபி உப தலைவராக இருந்த விஜயராஜா சிந்தியங்க கூடிய அந்த பெண்ணு ஒரு பெரும் படையை திரட்டி இது எங்க மார்க்க உரிமை இந்துத்துவ மார்க்கம் எங்க மத உரிமை உடன்கட்டை ஏறுவது பெண்ணை கொள்ளுவது புருஷனோடு சேர்ந்து சாக வைப்பது எங்களுடைய உரிமை இதில் நீங்க சட்டம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி போராடினவர்கள். இப்படிப்பட்ட கொடுமையான சட்டங்களை வச்சுக்கிட்டு எங்க இஸ்லாமிய சட்டங்களை பற்றி சொல்றதுன்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு சொல்றது அருமை சோதரர்களே. அது மட்டுமல்ல சகோதரர்களாக குறிப்பிட்டார்கள் நீங்க சந்தர்வரும் கூட்டார்கள் அருமை சகோதரர் ஷரீப் அவர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டினார்கள். இவர்கள் எல்லாம் இந்திய சுதந்திரத்திற்கு ஏதாவது எல்லளவிற்கு எப்போதும் போராடி இருக்கிறார்கள் கிடையாது சொல்றது. இன்னொரு உண்மையை நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய மோடியும் மோடியுடைய அரசும் முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் மேலதான் இருக்கு வெளிநாடுலாம் போய் தின்னுட்டு வர்றான் சவுதி போய் திருத்து வந்தான். இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு ஓடு ஓடுன்னு நம்மளை பார்த்து பகத்து எழுச்சி எழுதி ஒரு எள்ளி நகையாண்டனே நம்மளுக்கெல்லாம் முன்னால அவன் பாகிஸ்தான்ல போய் திருத்து வர்றான். அவன் கூப்பிடவே இல்லை சொன்னாங்க 52 இன்ச்சு நான் எப்பவுமே சொல்றது 52 இன்ச்சோட கொஞ்சம் 3 இன்ச்சு மூணையும் வந்துருக்காங்க வெறும் 52 இன்ச வச்சு எறும்பு மாட்டு கூட 500 இன்ச்சு இருக்கு அந்த வச்சுக்கிட்டு எதை தேய்ச்சோம் என்னடா வீர வேஷம் 52 இன்ச்சு இருந்ததுன்னா பாகிஸ்தான் அப்படி பண்ணிருவே இப்படி என்னத்தை பண்ணுங்க நீ அவன் என்னமோ மாமியார் மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து இங்க ராணுவ வீரர்களை தலையரசுக்கு போய்கிட்டு இருக்க நீ என்னடா செய்யல என்ன செஞ்சுட்டவன நம்மளே சொல்றோம் அவர் சொன்ன மாதிரி அகண்ட பாரத்தை உண்டாக்கி கூப்பிடுறான் பாகிஸ்தான் திரும்ப குடி ஆப்கானிஸ்தானையும் குடி அதே மாதிரி பங்களாதேஷையும் கூடி புடிச்சு பாருவோம் என்ன ஆகுதுன்னு பாக்கிறோம். நாங்க 24 கோடி பேர் இருந்துகிட்டே இந்த ஆட்டம் ஆடுற எங்க முன்னாலும் இந்த மாதிரி பதறல அவனுக்கெல்லாம் சேர்ந்தா என்னவாகும் முதல்ல பாகிஸ்தான் ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஆண்ட போறதும் பிடிக்க போறே அதே பிடிச்ச போறே இதை பிடிக்க வீர வேஷம் பேசினா 52 இன்ச்சு 56 இன்ச்சு என்னத்தை கடக்குன நீ யார போய் என்ன செஞ்ச என்னமோ சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்த இதே முறையில உலகத்துல ஒருத்தன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். தாக்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல படத்தை காட்டுல வந்து அது பாதுகாப்புக்கு சுந்தரமா போய் படம் காட்ட மாட்டேங்கிற பெரும் படமே காட்டுறதே தவிர நீ என்னத்தை நாடாடுற நீ நாடாடுறது கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு யோக்கியதையற்ற ஒரு மனுஷன் தான் இந்த அற்புதம். என்னமோ நேர காலம் அவன் கொஞ்ச காலம் இப்படி நல்லா ஆர்ப்பரித்து இருக்கணும் வசதியா இருக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருப்பான் போல இருக்கு உட்கார வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு சொல்லுது எந்த சமுதாயம் அப்படியா நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் தெரியுமா உனக்கு அல்லாஹு அக்பர் அஷ்பாகுல்லா கானை பத்தி யாரு மறந்துருக்காங்க ஆங்கிலேயர்கள் தூக்குத்தண்ணனை கொடுத்த உடனே என்ன சொன்ன ஓடி விடுச்சானா இப்ப சொல்றான வீர சாவர்கர் மகாத்மா காந்திக்கு சமமா போட்டா வச்சிருக்கிறான் பார்லிமெண்ட்ல. வீர சாவர்கர் வந்து இந்துத்துவோட ஒரு முக்கியமான ஆளு அவர் வந்து வீர சாவர்கர் ரொம்ப வீரதீரமானவர்
அப்படின்னு சொல்லி அவருடைய போட்டோவை மகாத்மா தேசிய தந்தைக்கு பக்கத்தில் இப்பவும் பார்லிமெண்ட்ல வந்திருக்கிறாங்க. எவன் மீரஸ் அவருக்கு குப்புலத்தில் அந்த காலத்திலேயே சுவ எழுதியிருந்தா அதையும் நான் படிச்சு பார்த்தேன். 13 வருஷம் அவனுக்கு ஜெயில் கொடுத்தாங்க, ஜெயில் தண்டனை ஆங்கிலேயர்கள். ஜெயில போய் உட்கார்ந்து கொஞ்சம் நாள்லயே ஆங்கிலேயர்களுக்கு பல தடவை மன்னிப்பு கிடந்தான். நான் வழிபட்ட ஒரு மகனாக என்னை நினைத்து நீங்க எங்களுக்கு தாய்மையுடைய உணர்வோடு பார்த்து என்னை விடுதலை செய்யணும், ஆங்கிலேய அரசுக்காக வேண்டி நான் பாடுபடுவேன், உங்களுக்காக நான் பாடுபடக்கூடிய நல்ல மகனாக நான் நாட்டில் இருப்பேன். படுபாவிப்பைய கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுக்கு இந்த மாதிரி எழுந்து கொடுத்துட்டு வெளியே வந்துதான் இவன் வந்து இந்துத்துவா உருவாக்குனாங்க. வெளியே வந்தது 1925 5 பேர் சேர்ந்து பரதேசியில உண்டாக்குனாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் அப்படி உண்டாக்குனாங்க. கொஞ்ச நாள் ஜெயில இருக்க முடியல. அருமை சோழர்கள் பேசினாங்க. பகதூர்ஷா ஜபர் 93 வயசுல ரங்கோன்ல இருக்கிறார்கள். மாசம் 600 ரூபாய் அவருக்கு படி கொடுக்கிற ஆங்கிலேய அரசு கைது பண்ணி சொன்னாங்க. ரொம்ப அழகாக இங்கேயே இந்தியாவிலேயே இருக்கும்போது தீரத்மாரில் இருக்கிறாரு. 3 மக்களுடைய தடைகளை தொய்து கொடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை இதுதான், தைமூருடைய குடும்பம் எப்பவும் அழுகாது, வீரத்துக்கு அழகாகவும் தலை கொய்யப்பட்டிருக்குது, உலகத்துல தோல்வி கண்டு ஜெயிக்கிறவன் நம்ம கூட்டம், ஜெயிச்சு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இங்க கிடையாது. நம்முடைய கூட்டமே அப்படித்தான். திப்பு சுல்தான எல்லாருக்கும் தெரியும். திப்பு சுல்தான தோக்கடிச்சவன் எவனுக்காக தெரியுமா? மகாத்மா காந்தி எல்லாருக்கும் தெரியும். மகாத்மா காந்திக்கு முன்னால ஜெயிக்கிறது மாதிரி படம் காட்டினானே அவனே அவனுக்காக தெரியுமா? இல்ல சகோதரர்களே. அதனால அவர் சொன்னார் அந்த அழகான உரையும் சொன்னார், 600 ரூபாய் மாசம் நீ மன்னராக மன்னர்னால் சாதாரண மன்னர் அல்ல, சக்கரவர்த்தியாக இருந்த நம்ம வாழ்ல அப்படித்தான். நேற்று சில நாட்களுக்கு முன்னால ஒரு ஆள் கேட்கிறான் பத்திரிகையில, ராகுல் காந்திய காங்கிரஸ் தலைவர் ஆகியிருக்கிறாங்களே என்ன, மூதை உனக்கு புடிச்சுனா ஏற்றுக்க பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு இந்த மோதி மூதைக்கு என்ன சொல்லுது, ராகுல் காந்தி மன்னராகவே இந்த ஆட்சியில வர்றாருன்னு சொன்னா அது அவுரங்கசேப் ஆட்சியா போகும், நாங்க அவுரங்கசேப் ஆட்சி உலகத்தில் விரும்பல. ஏண்டா ராகுல் காந்தி ஆகிறான், ஆகாம போறான், வர்றான், வராம போறான், ஏறான், இறங்குறான், எங்களுக்கு அதோட என்ன சம்பந்தம்? அதுக்கே அவுரங்கசேப கூப்பிடுற. அவுரங்கசேப் யாரு? உன்னை மாதிரி வாழ தெரியாத மனுஷன் வாழ சொல்லு. 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாரு, சக்கரவர்த்தியாக இருந்தார். 50 ஆண்டு காலம் சக்கரவர்த்தியாக இருந்தவர் என்ன சம்பாதிச்சா தெரியுமா? அடுத்த நாளே ஆட்சிக்கு வந்தவங்க 10 லட்சம் ஓட்டு போட்டி, 10 லட்சம் ரூபாய்க்கு எங்க அவங்க பாஷாவுடைய ஆட்சி உனக்கு தெரியுமா? அரசாங்க காசுல இருந்து 5 பைசா தொட்டது இல்லை. அவர் கையால தொப்பி வச்சும் கையால குரான் எழுதியும் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு சாப்பிட்ட முடிச்சிருந்தார். 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சார். அகண்ட பாரதம் எங்க இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து கேரளாவுடைய தெற்கு வரைக்கும், அதே மாதிரி பங்களாதேசிலிருந்து திபெத் லடாக் எல்லா பகுதியோட ஆட்சியில இருந்தது. மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சி, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டையை ஏற்படுத்தக்கூடிய முறையில இப்ப இவங்க செய்யக்கூடிய வேலையை ஆங்கிலேயர்கள் செஞ்சாங்க. ஏடாகுடமான கருத்துக்களை சொன்னாங்க. முஸ்லிம்களை அவரை அவரை பார்த்தா இந்துக்களுடைய கோவில்களை இடித்தாருன்னு ஒரு தப்பான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அது நடந்ததா சரித்திரம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லிச்சு படுத்த மக்கள் எடுத்து பாருங்க சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. அந்த அவுரங்கசேப் பாஷா எப்படி கோயில்களை இடித்தார், எங்க நடந்தது, வரலாற்றுல சொல்றாங்க நடந்ததுதான், கோயிலை இடித்தார், எப்படி இடித்தார், எதற்காக இடித்தாருங்க கூட சிந்திக்கணும். இந்த ஆர்எஸ்எஸ் சும்பல் சங்கு பரிவாரிகள் இல்லாத கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி பாவப்பட்ட இந்துக்களை இந்து என்று இணைத்துக் கொண்டு சொல்றதுக்கு இங்கு நான் சொல்றேன். சகோதரர் தொல்மா திருமாவளவன் போன்றவர்கள், அதே மாதிரி தலித் சகோதரர்கள், நாங்க ஒரு காலத்திலே உங்களுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் இந்துக்களாக மாறுவோம், அதுல பிராமணர்களாக மாறுறோம்னு சொல்லிட்டு இவன் கேட்பானுங்களா பார்ப்போம். தலித்துலாம் சேர்ந்து எங்களை பிராமணர்களா சேர்த்துக்கன்னு சொல்ல சொல்ல சேர்க்கவே மாட்டானு. தன்னுடைய ஆளுமை தனக்கு நிகராக தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்களே பயன்படுத்தக்கூடிய மோசமான கூட்டம் தான் இவர்கள். உலகத்துல 2 கூட்டம் இருக்குது. அவனுக்கு இருக்க கூட்டத்தை தவிர மற்றவங்களை ஏற்றுக்கிற மாட்டான். ஒருத்தன் யூதன் யகுதி, இன்னொருத்தன் பிராமணன். எவனும் இருக்க மாட்டான். பாரம்பரியமா வந்தவன் பிராமணனா இருப்பான். நீங்க எங்க மறக்கப்படியா 5 நிமிஷம் லாயிலாக இல்லைன்னு சொல்லி வாங்க பாயுமா, வெறும் களிமா சொல்லிட்டு அவன் முன்னாள் சபையில் நிற்பான்.
அவரும் சொன்னார், சுந்தர் அவர்கள் அவங்க ஆற தழுவுறோம், உடன்பிறப்பா கருதுறோம் என்று மார்க்க சொல்லிக் கொடுத்த வழிமுறை. ஆனா உன்னுடைய வழிமுறை என்ன? வெறுப்பு உடன், ஆளுமை, நான் தான் இருக்கணும், பேச்சில இந்துண்டு இழைப்போம், கோயிலுக்குள்ள விட மாட்டோம், பூசாரியாக அனுமதிக்க மாட்டோம், மற்றபட என்ன சலுகைகள் இவர்கள் அந்த குருகுலங்கள் பெறுதோ அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தர மாட்டோம். ஓ நீ யார இந்துன்னு சொல்றியே, அவங்களுக்கு முதல் நீ நிவாரணம் அணி, அதை விட்டுப்பட்டு முஸ்லீம்கள் மேல என்ன நீ. அவுரங்கசீப் பாஷா என்ன செய்தாரு வரலாற்றில் எழுதிக்கிறாங்க, எப்ப கோயிலை எடுத்தாரு வரலாறு நானே படித்தேன், பார்த்துட்டு முழுமையா அரபியில படித்தேன், உருதுல படித்தேன், தமிழ்ல படித்தேன், எத்தனை வருகை எடுத்து பார்த்தா அதுல சம்பவங்கள் தெல்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அவர் கூட இருந்த சித்தரசர்கள், கப்பம் கட்டி வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் அவுரங்கசீப் பாஷாவோட சேர்ந்து ஒரு பயணம் போறாங்க. பயணம் போது வாரணாசி பகுதியில போறாங்க, அங்கே போகும்போது கூட வந்திருக்கக்கூடிய மாற்று மத அந்த மன்னர்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, மன்னரே இங்க வாரணாசி இருக்கு, கங்கை இருக்குது, நாங்க ஒரு ரெண்டு நாள் இங்க தங்க விரும்புறோம், கங்கையில தங்கிட்டு நாங்க இந்த கோயில்ல வணங்கிட்டு நாங்க அடுத்து போலாம்னு நினைக்கிறோம், நீங்க ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. தோதிலே இட்டு கட்டதல்ல, ஆங்கிலேயர்கள் புனையப்பட்ட கருத்துக்கள் அல்ல, இது வரலாறு அல்ல, உண்மையான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்குது. எழுதுகிற யார் இல்ல, சைகுந்தி ரசாதி எழுதல, ஆதி காலத்திலிருந்து எழுதப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. கோயிலை இடிச்சுட்டார், இதைத்தான் பரப்பப்பட்டதே தவிர எதற்காக வேண்டி கோவிலை இடித்தார்க்கக்கூடிய உண்மை மறைக்கப்பட்டது. அப்ப அனுமதி கொடுக்கிறார், தந்தை படை வீரர்களுக்கு சொல்லுகிறார், 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய்விடுங்க, இங்க எந்த இந்து மன்னர்களும் அவருடைய மனைவிமார்களும் அவருடைய பெண்களும் இருப்பார்கள், நீராடுவார்கள், அவர்கள் தன்னுடைய கடவுள்களை தொழுவார்கள், வழங்குவார்கள், அதுவரைக்கும் யாரும் கூட வர வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தார்கள். எல்லாரும் அதனுடைய கிரியைகளை முடித்ததற்கு பிறகு ஒன்று கூடி அவுரங்கசீப் பாஷாவோடு சேர்ந்து புறப்படக்கூடிய நேரத்திலே அந்த இந்து மன்னர்கள் எல்லாம் தேடி பார்த்தால் ஒரு மனைவி மிஸ்ஸாக இருந்தார், ஒரு பெண் கட்சி இலாக்காவை சேர்ந்த ராணி, புறமே பேர் குறிப்பிடப்பட்டது, கட்சியுடைய பகுதியில் வந்த அந்த ராணிய காணாம், ராணிய காணாண்டு தேடுறாங்க, இங்கெல்லாம் வந்த குடுத்து வந்த கோயில் இருந்தமே காணமே, கடைசியில் எங்கேயும் கிடைக்கல. அவுரங்கசீப் பாஷாட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்த ராணிய காணாம், அப்ப அவர் தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி தேடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல ஒரு பிள்ளையார கணேசத்தை அழகா சொன்னாங்க, இங்கேயும் சொல்லும் போது முருகனுக்கெல்லாம் ஊர்வலம் போது, அதே மாதிரி அங்க சபரிமலைக்கு போது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்திருந்த வடநாட்டு சாமியை வந்தாக்கே பம்பாவா அவன் கணேசன் பேர் என்ன சொல்ற பிள்ளையாரு, அவன் என்னைக்கு நுழையிறானோ கூட்டலாட்டுதான், அவன் இந்த நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு உள்ள கடவுளே அல்லது, வெளியில அந்த வடநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, அவன் வந்தாலே கலாட்டாட்டான். வேற எங்கேயாவது பிரச்சனை வருதா, முருகன் கோயிலுக்கு போகும்போது என்ன பக்தர்கள்லாம் போறாங்களே, போகும் சபரிமலைக்கு போறாங்களே, நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உணவு அளிக்கிறாங்க, துண்டு கொடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும், எங்க மார்க் அதை சொல்லி கொடுத்து எங்க மார்க்கன் சொன்னது, அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நேரம் வேண்டும். அருமை சகோதரர்களே, இப்படி எங்க மார்க்கம் படித்து கொடுச்சு. அப்ப அவர் அவுரங்கசீப் பாஷா ஒற்றர்கள் அனுப்புறார், அங்க அந்த பிள்ளையாருடைய கணேசுடைய ஒரு சிலை இருந்துச்சு அந்த கோயில்ல, வாரணாசியுடைய கோயில்ல, அந்த சிலையை குறித்து திருகுனா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அறை பிறகு பாத்துங்க எப்படி படுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் திறக்க கீழே அண்டர் கிரவுண்ட் ஒரு சுரங்கம் போகுது, உள்ள இறங்கி பார்த்தா தர்ப்ப அறையில எந்த கடவுள தலைமை கடவுளா இருக்கோ அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த ராணி அலங்கூலப்பட்டு கிடக்கிறான், ஆடை இல்லாம தற்பளிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிறான். எழுந்திருச்சு விஷயம் எந்த செய்வார் அவுரங்கசீப் பாஷா, உடனே அந்த குருக்களை கூப்பிட்டு தண்டித்தார், இந்து மன்னர்கள் எல்லாம் வேண்டு கொடுத்திருந்தாங்க, அசிங்கப்பட்ட இந்த கோயில் இருக்கிறது எங்களுக்கு அவமானம், இதை இடிங்கன்னு சொன்னாங்க. அவுரங்கசீப் பாஷா இடித்தார், அவுரங்கசீப் பாஷா ஏன் இடிக்கிறார், அந்த மன்னர்கள் கேட்டுக்கொண்டதுனால, ஏன் கேட்டுக்கிட்டாங்க, இந்து ராணியை சிங்காபண்ணப்படுத்திய அந்த கூட்டம் பிராமண கூட்டம், தனக்கு தேவை என்றால் எதையும் செய்யக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள், இதைத்தான் செய்து காட்டினார். அவுரங்கசீப் பாஷா போய் இடித்தார், இவர் கேட்கிறார் அவுரங்கசீப் பாஷாவுடைய ஆட்சி எங்களுக்கு தேவைன்னு, அப்ப நீ அனுபவி ராஜா அனுபவி, பொண்டாட்டிய வெளியே விட்டுட்ட, நீ சும்மா இருப்பிய, இவ்வளவு மஸ்தான சாப்பாடு சாப்பிட்டு சும்மா இருக்க முடியுமா, இருக்கிற பொட்டப்பேன்னு சொல்றோம், எதான் செஞ்சாங்க திம்பு பிடிச்சவன்னு சொல்றோம்,
எதுக்கு நீ பதில் சொல்ல முடியாது? உங்களுக்கு நிலமா அப்படி இல்லாம ஏன் இருக்க எல்லா பேரும் அப்படித்தான். ஆதிவாய் வட்டம் கல்யாணமே இல்லை. இவனுக்கு பார்த்தா கல்யாணம் பண்ணி யசோதா பெண்ணு ரோட்ல நிற்கிது. ரோட்டு யசோதா பெண்ணை காப்பாத்துல சாயிரா பானு ஏன்னா காப்பாத்தியே உனக்கு என்ன வந்துச்சு? அதுலயும் நேற்று நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்லயே வந்துருக்கு, பேஸ்புக்லயே வந்துருக்குது, அழகா பூராம எங்க ஆளுங்கன்னா அப்படி வேற ஆண் வேற பிரித்து போட்டாங்க. எவன் வளர்த்து கொடுத்தாங்க பார்வதிங்க ஒரு ஒரு பூசாரியுடைய மகன் தான் தன்னை முஸ்லீமாக காட்டி புர்கா போட்டுக்கிட்டு தன்னை மறைச்சு இஸ்லாமிய பேர் வச்சு வழக்கு போட்டு தனிச்சு இந்த வழக்குக்கு இந்த அந்த அவரு சொன்ன மாதிரி முத்து குடும்பியெல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக்க சட்டம் போடலான்னு சொல்லிட்டான். வழக்கு கொடுத்தல யாரு? முஸ்லீமுடைய வேடம் விட்ட இந்து பெண், ஒரு பூசாரியுடைய மக பேர் பார்வதி. உங்க அத்தன் பேரும் சொல்றான், மகன் பேர் சொல்றான், புருஷன் பேரும் சொல்றான், படத்தையும் காட்டுறான், எல்லாமே வந்திருக்குது வாட்ஸ்அப்ல நீங்க பாக்கலாம். இப்படி இஸ்லாமியர்களை துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக கட்டுக்கதைகளை தன்னுடைய புறத்துல இருந்து. இதே மாதிரி புர்காவுடைய சட்டம் வருவது பார்த்தோம், ஏராளமான புர்கா இருக்கு. திடீர்னு எவ்வளவு பத்திரிக்கை இருந்தாலும் வேற பருத்தாவை திறந்து பார்த்தா பூராமே ஆம்பளை பேர் உங்களை வேஷம் போட்டு முஸ்லீம் பெண்கள் மாதிரி எங்க பெண்கள் வராது ஒரு காலத்தில் வந்து எவனாவது வந்தா நீ உன அவனை மோதிக்கு கட்டி வச்சு என் பொம்பளையில எவனாவது பேரு வாங்கி வருவா? எல்லாமே இல்ல. அவன் என்ன மிட்டாயை கூட்டுறது மாதிரி எல்லாம் காட்டினானுங்க. சட்டம் பாஸ் ஆன உடனே சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி கூட்டிட்டு போயிடுறான். அவன் எங்க ஆளுக்கு வேண்டாம். எங்க கொள்கையை முழுமையை ஏற்றுக்கிட்டவன் தான் முஸ்லீமா இருக்க முடியும். இல்லையா கூட்டுப்போ அவனுக்கு கட்டி போய் அருண்ஜேட்லி கட்டு, அல்லது நீ கட்டிட்டு போ, உனக்கு தேவைதானா இருக்கு. இந்த மாதிரியான ஆளுகளை அழைச்சிட்டு போய்கிட்டே இந்த மார்க்க சுத்தமா அவனை காட்டிட்டு நீ ஒரு 5000 பேருக்கு நீ கையெழுத்து வாங்கி இந்த சட்டத்துக்கு முஸ்லீம் பெண்கள் இடத்துல ஒரு 5000 பேருக்கு கையெழுத்து வாங்கிடலாம். நான் 10 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கி காட்டுறேன். இஸ்லாமிய சகோதரர்கள் தாய்மார்கள் வாங்கி காட்டுறது எதிர்ப்பா வாங்கி காட்டு. எந்த காலத்துக்கு அவனுக்கு செய்யற என்ன கொடுமை செஞ்சிச்சுன்னா உனக்காக நல்லபடி காட்டுறது ஒரு உனக்கு கொடுமையா? அவட குரங்கு பேரலாம் யோசிக்க வேண்டாம். குரங்கு பேரு சொல்றதுக்கு காரணம் இல்லை. பொங்கலத்தை குருவி வந்து கூடு கட்டி அழகா உட்காந்துருந்தான். குரங்கு மலையில நனைஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். குருவி பாவாத அப்பராணியா இருந்தேன்னா நான் ஒரு சின்ன தேர்வரா சின்ன உருவமா இருந்து கூட ஜீவனா இருந்து கூட கூடு கட்டி அழகாக ஊஞ்சல் ஆகிட்டு இருக்கிறேன். இவ்வளவு வருஷம் எரும மாடு மாதிரி இருக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு நல்ல வீட்டை கிட்ட கட்டிக்கிற கூடாத மழகாலத்துக்கு பயன்படுவேன். உடம்பு உடனே என்ன, நீ வந்து எனக்கு உபதேசம் பண்றியா? கட்டுக்கு உடனே ஒரு வீடை கட்டிடுச்சு அப்படின்னு அறிவாரம் வந்து அர்த்தம். அது எங்க வீட்டை கட்டிச்சு எனக்கே உபதேசம் பண்றது சிற சிறக்கு மரத்துல எடுத்து குடம்புடைய அந்த குருவியுடைய கூட்ட பிச்சு எடுத்து. அந்த மாதிரி குரம்பு உனக்கு சட்டம் இல்லைன்னா குழந்தை இருந்து சொல்ல எங்க கூட்ட ஏடா கிடைக்கல எங்களை ஏற்றிச்சு பாக்கிறேன். உங்க நான் தான் பேசுனா என்ன குடும்பம் இது? அவுரங்கசீப் பாஷா இன்னொருத்தர் வெங்காய நாடுன்னு அவன் சொல்றாங்க வந்தே மாதிரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மளை பார்த்து கேட்கிறோம். ஏன்னா நாங்க படிக்காததுனால உனக்கு என்ன பிரச்சனை? வந்தே மாதிரம் படித்ததுனால என்ன பிரச்சனை? தாய் நாட்டை வணங்காம அப்துல் குரு வணங்க முடியும் கேட்கலான்னு கேள்வி கேட்டவங்க. அப்துல் குருவோட கண்ணை குத்தி இருக்கு. ஆனா ஒரு அயோக்கிய பெயர் தெரியாதவங்க வந்து மாட்டிட்டா எரிச்ச வாயின்னு செத்து போயிட்டா. இல்லன்னா அவனை சுற்று உலகத்துக்கு எந்த காரணமும் இல்ல. போட்டு சொன்ன ரிசல்ட்டுங்க நிர்வாகியான மக்கள் ஒருத்தர் போடணும்னு சொல்லி இருந்தது. அதனால அவரை சுற்று போட்டு உலகத்திலேயே முதல்ல இந்தியாவில் இப்படி போட்டப்பட்டு எந்த குற்றமும் இல்லாம நிரூபிக்கப்படாம மக்கள் விரும்புறாங்க கேட்டவன் ஒரு முஸ்லீமா பிறந்தவங்களுடைய எதிர்ப்பிட்டாரு. இப்படி கொடுக்க கேட்டவங்க இந்த மாதிரி அத்தனை குடும்ப பற்றி அவர் பேசுற தேவையில்லாம இருக்கு. அதே மாதிரி இவர் ஒவ்வொருலையும் முஸ்லீம்களை சம்பந்தப்படுத்தி அவுரங்கசீப் மாதிரி இருக்கு. வந்தே மாதிரி ஏங்க படிக்க மாட்டேங்கிறான் விளங்க வேணாமா? வந்தே மாதத்துக்கு அது தாயே உண்மை வணங்குகிறோம் அர்த்தம். நாங்க அல்லாஹ்வை விட்டுட்டு ரசூலுல்லாஹியே வணங்குறது இல்லீமா வந்து என் சொந்த தாயையே வணங்க மாட்டோம். இந்த தலை ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் பணியுமே தவிர மற்ற யாருக்கும் பணியாற்றக்கூடிய அப்படி கூட சரி தலையை கொய்தாலும் சரி ஒரு காலத்திலே இன்னொருத்தருக்கு முன்னால பணியாது. அதனால தாயை வணங்குகிறோம் சொல்லக்கூடிய அந்த பாடல் எழுதினவை யாரு? சிக்கம் சந்திரஜி சாட்டர்ஜி எழுதுனான். எதுக்கு அப்படி எழுதுனான்? அவன் முஸ்லீம்களை கேவலப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட பாடல் அது. முழு பாடல் நான் படிச்சிருக்கேன். அந்த மூல மொழியை நீ படிச்சிருக்கேன். இந்த மொழிபெயர்ப்பையும் பார்த்திருக்கிறேன்.
அதுல யார பத்தி எழுதுறா? தாயன்னு சொன்னா அவங்க அம்மாவை பத்தி எழுதி போனாலும் பரவாயில்ல, தாலிய பத்தி எழுதுறான். தாலி தாலி சிலருக்கு அந்த பெண் செலவு அதை பத்தி எழுதுறான். அது சூட்டும் போது முஸ்லிம்களை வெட்டுவோம், குத்துவோம், கொள்ளுவோம், ஆண்கள் எல்லாரும் உண்டு சேருவோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களை தூண்டி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட பாடல் தான் அந்த வந்த மாதிரி. அது ஒரு அடிதான் முன்னால, பின்னால் இருக்கக்கூடிய அடிகள் பாத்தீங்கன்னா அடிவழிந்து அப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்டு தாயை வணங்குவோம் சொல்லப்படக்கூடிய அந்த வந்தே மாதிரத்தை நான் படிக்கிறேன். நீ படிச்சுட்டு போறான் இவருக்கு நீ கல்லையும் வணங்குவ, புள்ளையும் வணங்குவ, மண்ணாண்டு வணங்கிட்டு போ. நாம எப்பயாவது உனக்கு எழுதுற வந்தோமா? லாத்த துப்புள்ளதையில எந்த உடம்பு இன்றுள்ள எந்த குரான் சொல்லிக் கொடுத்தது? மற்றவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க பொருள்களை ஒரு காலத்துல நீங்க ஏற்ற வேண்டாம்னு சொல்லுங்க. குரான் அவன் வணங்கி போறான் தெரியாம இருக்கான். நீ அல்லாஹ்வை வணங்கி அந்த சட்டம் கூட நமக்கு சொல்லி காட்டுது. அதனால இப்படி ஒரு அடிப்படை கூட தெரியாம இந்த வெங்காய நாயுடு சொல்றாரு என்ன வந்திய மார்க்கம் படிக்கிறதுல என்ன குறை வந்து. அருமை சோதரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்று மத சகோதரர்களே, நீங்கள்லாம் ஒரு பொது பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்களும் நாமும் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று சீ சந்த சகோதரர் அழகாக எடுத்து சொன்னார்கள். அப்படி நடக்குமே ஆனால் இவெல்லாம் துன்பத்தான துரியனாக ஊர் போயிடும். அதையும் தொடரேன். அவுரங்கசீப் பாட்சாவுக்கு ஒரு பேசலுக்கு காரணத்துல ஒண்ணு என்னன்னா, அந்த மனுஷன் ஒரு வாசியும் கவர்மெண்ட்டுக்கு அசை யூஸ் பண்ணல. இந்த பேருந்து ஊர் சுத்திரம் வேலை இருக்கிறான், ஊராட்சியுமே சுத்தான். அவுரங்கசீப் பாட்சா இறக்கிற நேரத்துல அவுரங்கசீப் பாட்சாவுடைய அசல் பேர் கூட பலருக்கு தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க, அவருடைய அசல் பேரு மொழியத்தி. அறந்தாங்கில இருக்கிற மொழியத்தின் பள்ளியாத்துல பார்த்தோம்னா அவர்கள் அவர் நினைப்பு தான் எனக்கு வந்துச்சு. அவருடைய அசல் பேரு மொழியத்தி அபுல் முவாஃப அவுரங்கசீப் ஆலம்பீர். இப்படி அடுத்து பாருங்க ஒரு தேவி. அவர் மரணிக்கிற தருவாயில தன்னுடைய மகன்களையும் மற்றவர்களையும் அழைத்து சொல்றார், நான் இறக்க போறேன். 50 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு, அகண்ட பாரதத்தை ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு, மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததற்கு பிறகு மரண தருவாயில் சொன்னார் உயிர் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் சொன்னார், இறக்க போகிறேன், எனக்கு கபன் குருமி வழங்குவதற்காக இன்னாரிடத்தில் 4 ரூபாயும் 2 அணாவும் கொடுத்து வச்சிருக்கிறேன், அந்த காசி வாங்கி எனக்கு கபன் துணி ஆகிங்கள் சொன்னார். அப்படியான இருப்பியா தவறுகிற உனக்கு பிடிக்குமா? உனக்கு 10 லட்சத்தை போட்டு வேணுமே. அதையும் பாருங்க, நல்ல சீமான் சொல்றது மாதிரி அவன் பாரத் ஒபாமா வந்து அத்தனை அமெரிக்காவில் ட்ரம்ப் வரைக்கும் தாயின் போட்ட சூட்டு சாய்ந்த வரைக்கும் போட்டிருக்காங்க. சூட்டும் போட்டோம் நம்ம இந்த மூலையில் இருக்குது. காலையில ஒரு டிரெஸ், மத்தியானம் ஒரு டிரெஸ், ராத்திரி ஒரு டிரெஸ், காஞ்ச மாடு கம்புல ஊந்து முடிஞ்ச வரைக்கும் பாரு. இவர்கள் வந்து அவுரங்கசீப் பாஷாவை வெறுக்கிறதுக்கு காரணம் அம்மாடி ஏமாடி அவரு கபன் துணி கூட 4 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறேன் அதுல போடுன்றாரு. அரசாங்க காசை தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. 300 ரூபாய் குரான் எழுதி சம்பாதிச்சிருக்கு, இன்னொரு கையில இருக்கிறது ஏழை எளியவருக்கு தானம் பண்ணுங்க. அடக்குமோது என் தலையை திறந்த நிலையை காட்டுங்க, அல்லாஹ் இறைவன் என்னை அப்போவாது மன்னிப்பான் என்று ஒரு ஆதரவை பற்றி அவர் இறக்கிறார். அவ்வளவு பெரிய உயிரோடு இருந்த வழியுள்ள அவர், அவரை பத்தி பார்த்தோம் நாங்க அவுரங்கசீப் பாட்சி தேவையில்லைன்னு சொல்றார். அருமை சோதரர்களே, இப்படி அதிக நேரம் எடுக்க முடியாது, பணிகாலம் வெகு தூரம் போகக்கூடியவர்களும் நீங்க இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன், தலாக் விஷயம். சில சகோதரர்கள் கூட சில தவறான கருத்துக்களை சொன்னாங்களோ அல்லது நான் தவறாக விளங்கிக்கிட்டதோ என்னமோ தெரியல. ஒரு மனுஷன் 3 தலாக்கு விட்டால் அந்த 3 தலாக்கு விடுறவங்களுக்கு 3 ஆண்டு ஜெயில் சட்டம் போடுற திருப்புத்தனமா சட்டம் உலகமே காரி குப்பும். எதுக்கு நான் சொல்ற, 3 தலாக்கு விட்டா அந்த தலாக்கு நிகழுமா நிகழாமா ரெண்டு ஒன்று சொல்லு. 3 தலாக்கும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து அந்த மனபக்தம் பிரிஞ்சு போயிடுவாளா? திருமணம் முடிஞ்சு போயிருமா? முடிஞ்சு போயிருந்தது வை, அப்ப 3 தலாக்கு நீ ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். 3 தலாக்கு சொல்றது சரின்னு அர்த்தம். அப்படி முடிஞ்சு போகலன்னு சொல்லு. ஒரு தலாக்கே ஏற்படலன்னு சொல்லணும், அல்லது 1 தலாக்கு ஏற்படணும் சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லணும். அப்படி இருந்தா அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறேன்? நீ 3 சொன்னா 300 சொன்னாலும் 1, அல்லது தலாக்கே ஏற்படலண்டா 3 வருஷம் ஜெயில் எதுக்கு கொடுக்குற? 3ங்கிற வார்த்தையை சொல்றதுனாலயா? அட 3 சொன்னாலும் 1 சொல்லு, அந்த தலாக்கே சட்டப்படி கூடாதுங்கிற. சரி, நிகழ்ந்துருச்சு சொல்லு. 3 தலாக்கும் ஏற்பட்டு சொன்னாலும் அப்பவும் மாத்திக்கிறேன் என்ன? 3 வருஷம் ஜெயில கழிச்சுட்டு திரும்ப வந்து அந்த பொம்பளை உடனே சேர்ந்து வாழணும்னு ஒரு சட்டம் சொல்லு.
நிக்காகம் முடிஞ்சு போய் அந்நிய பெண்ணா போனதுக்கு போய் திரும்ப அவளை சேர்த்துக்கிறான் யசோதா பெண்ணா கூட்டிட்டு போயிருந்ததுக்கு அப்புறம் விபச்சார சக்தியை தூண்டுற மற்ற சோதரெல்லாம் கேட்ட மாதிரி அந்த பெண்ணை சீரழிக்கிறதுக்காக தனிமைப்படுத்தப்பட்ட சரிப்பா மூணு வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், செலவு கோயிலாம் கொடுக்கணும், நீ குடிச்சு உள்ளதுக்கு போட்டு ஜீவனாம்சம் கொடுத்தா எங்க கொடுப்பான் சிறுக்கா யோசிக்க வேணாம். மூணு வருஷம் உள்ள வைக்கிற இந்த மூணு வருஷம் அவ பட்டி அறிஞ்சிருவான் மூணு வருஷம் பிறகு வசூல் பண்ணிக்கிறவா யாரு ஜீவனாம்சம் கொடுக்கறது உங்க அப்பே கொடுப்பானா பாட்டை கொடுப்பானா வசதி இல்லாம இருந்தாங்க இடத்துல வசதி இருக்கிறவனுக்கு கதை இல்லை. அப்ப என்ன நினைக்கிற சகோதரர்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்க விரும்புற புருஷனும் இல்ல காசுக்கு வழியும் இல்ல தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வழியில் ஏற்படுத்துறேன். முஸ்லீம் பெண்களை கெடுக்கிறதுக்காக நீ செய்யற அருமைச்சவர்களே ஒரு காலம் என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் தாய்ப்பாக இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க என்பது நிச்சயமாக உறுதி. சட்டமும் அறிவு பூர்வமா லாஜிக்கு பூர்வமா சரியில்லைங்கிறத காட்டு. இன்னொரு சட்டத்தையும் சொல்லிடுறேன் நாடுங்கிறதற்கான மூன்று தலா விடுவது மார்க்கப்படி குற்றம். மார்க்க சட்டப்படி மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் சொல்லுவது தவறு குற்றம் ஹராம் பிதத். அதுக்கு அல்லாஹ் விடுத்த தண்டனை இருக்குது. இதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் மூன்று தலாக்கு ஒருவன் சொல்லுவானே ஆனால் பாவத்தை செய்யறான் வழிமுறையில பாவம் செய்யறான் அந்த மூணு தலாக்கு நிகழுமா நிகழாதான் ஏற்குமா ஏற்கும் ஏற்படுமா ஏற்படாதா எப்படின்னு பார்த்தா எல்லா இமாம்களும் அத்தனை சஹாபாக்களும் சஹாபாக்கள் ஏறத்தாலும் 15 பேருடைய ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்குது. இப்னு உமர் இப்னு அப்பா உமர் அலி ஆயிஷா இது போன்ற பெரும்பெரும் சஹாபாக்களுடைய தீர்ப்பு இருக்குது. மூன்று தலாக் விடப்படுமே ஆனால் தவறான முறையில விடுறான் ஆனால் அந்த தலாக்கு ஏற்படும் அதை மூன்றாகத்தான் கருத வேண்டும் என்பது எல்லா இமாம்களாலும் சொல்லப்பட்ட சட்டம். இன்னைக்கு வர சில பேர் அனாமதைங்க கண்டபடி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இந்த இப்னு தைமியாவுக்கு பிறகு சொல்லப்பட்ட சட்டத்தை தவிர இமாம் அபு ஹனீஃபா இமாம் முஹம்மது ஷா ஷாஃபிஈ இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் மாலிக் நாலு இமாம்களும் சொல்றாங்க எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க. சஹாபாக்குடைய வரலாறுலையும் இருக்கு ஹதீஸ்லையும் இருக்குது மூன்றாக விடப்பட்டதே ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க இருக்குது. மூன்று தலாக்கு ஏற்படுத்தக்கூடியதுதான் நிதர்சனமான சட்டம். விடக்கூடிய வழிமுறை தப்பு சொன்ன வழிமுறை தப்பு. மூன்று தடவை தனித்தனியா கண்ட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா மூணையும் ஒரே தடவை நீ உனக்கு நீயே நீ தீங்கிழைத்துக் கொண்டாய் திரும்பவும் மீட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதுதான் மார்க்க சட்டம். எல்லா உலமாக இருக்கிறாங்க நீங்க எங்க வேண்டாலும் கேட்டுப்பாருங்க இதை மாத்திக்கிட்டு ஒரு சட்டத்தை போன்று மூன்று தடாக்கு ஏற்படாதுன்னு சொல்றதும் தப்பு. மூன்று ஒன்றாகத்தான் ஏற்படும் சொல்றதும் தப்பு. மூணு தலாக் விடுவது பாவம் குற்றம் ஆனால் விடப்பட்டால் செல்லுமா செல்லாதா என்றால் செல்லும் நிச்சயமா. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நீங்க சாராயம் குடிக்கலாமா குடிக்க கூடாது. ஒருத்தர் நோம்பு வச்சிருக்கலாம் நோம்பு வச்சிருந்த சாராயத்தை குடிச்சான்னு வைங்க நோம்பு முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அது ஹராம். அட ஹராம் குடிக்கிறது நோம்பு போயிருமா போயிடாதா அந்த மாதிரி மூணு தலா கூடுறது ஹராம். விடப்பட்ட கொண்டாடி போயிடுவா கையூட்டி இது சட்டம். அதனால ஒரு தவறு பத்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஒரு தலாக்கே ஏற்படாதுன்னு சொல்லணும். ஒரு தலாக்கு ஏற்படும் சொல்றது அறிவுபூர்வமாக இல்ல ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்ல. ஆயினால் அருமை சொந்தங்களே சகோதரர்களே வெகு நேரம் ஆயிடுச்சு. மூன்று தலாக்குடைய சட்டத்தை போட்டதும் தப்பு அந்த சட்டத்தை சொல்லி தண்டனை கொடுக்கறதும் தப்பு. தண்டனையை செயல்படுத்த முடியாதுங்கிற கூடியதுதான் நிதர்சனம். உள்ள ஓட்டு போட்டு ஜீவனா எங்கேயோ வர வழியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தேன் ஏன்னா மயிலை பிடிச்சி காலை ஓடிச்சு ஆட சொல்லுகிற கூட்டம் குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற கூட்டம் ஏன்னா அதற்கு பாட்டு படிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க கருத்து கதை எங்கேயும் இருப்பாங்க. அது மாதிரி நீ உள்ள கொடுத்து ஜெயில ஓட்டு ஜீவனா கொடுப்பான் ஊட்டை பிடிச்சி அடைச்சு போட்டு கூ கூட எப்படி குளிர்ப்போமோ. அதனால ஒரு சட்டம் காரி குப்புறதுக்கு நீ என்ன சட்டத்தை பாஸ் பண்ணாலும் சரி நீ போட்டு ஓம் போட்டு இந்த அல்லாஹ்வுடைய போட்டோட மீறின கோர்த்தா அது இந்த ஜென்மத்துல நடக்க முழு உலகமே ஒப்பனா இருக்கிற ட்ரம்பையும் கூப்பிட்டுக்க அவனுக்கு அப்பனா இருக்கிற நெத்தன் யாகோவையும் கூப்பிட்டுக்க எல்லாரும் சேர்ந்து வா நீ இடத்துக்கான செருப்பு கூடாது. மூன்று தலாக்கு விட்டா தானே பலன் சொல்லுவான் மூன்று தலாக்கு விடாது.
விடவில்லை, நல்லதுதான், விட வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி விட்டாலும் தீர்மானத்தில் சொன்னது மாதிரி பிரச்சனை வந்துருச்சா, ஏன் இந்த மூதிரி எடுத்து போகணும்? நம்ம ஊர்ல அவன் ஆளுங்கள் இல்லையா, அவனுங்களோட மசாலா தெரியாதா? மோதி ஆளுமையை உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்ப பெரிய முக்தியா உட்கார்ந்துருக்கிறான். ஆண் துணை இல்லாம அடிச்சு போனாங்கிறான், நாளைக்கு ஒது இல்லாம சொல்லிட்டேன்னு சொன்னான்னு சொல்லுவான். யாரா நீ சொல்றதுக்கு எங்களுக்கு, எங்க ஆளுங்களுக்கே நம்ம மேல இருந்து இருக்கிறோம். 45 வருஷம் 50 வருஷம் மரசால ஓடிக்கிட்டு இன்னைக்கு கூட கூர்ந்து பார்த்த மசாலா சொல்லிக்கிட்டோம். நீ நேற்றுக்கே இந்த மலையில இன்னைக்கு போனத காணாம், உனக்கு முன்னையும் தெரியாது பிடியும் தெரியாது, உன்னைய பத்தியே உனக்கு தெரியாது. நீ அப்படியாவது வந்து எங்களுக்கு கட்டம் சொல்லிடுறான் வாய்ப்பு. அப்ப நாங்களாம் எதுக்கு ஓதுனோம்னு தெரியலையே, இவனை கூப்பி ஏதாவது மதர்சா வைக்க சொல்லலாம்னு யோசிச்சாங்க. அதனால திருத்தனமா இப்படி எங்கேயாவது நடந்துருச்சு, நடக்க கூடாது. மூணு தலாக்கு விடாதீங்க, அங்கா இருக்கிற குற்றவாளி ஆகுங்க. தலாக்கு சென்று உண்டாலும் கூட நடைமுறை தவறா இருக்கிறதுனால குற்றவாளி ஆகுது. அல்லாஹ் காப்பாற்றப்படும். அல்லாவுடைய கருணையினால சதவீத கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய தலாக்கு விவாகரத்து தான் ஆக கம்மியா இருக்கு, கிறிஸ்தவர்கள் அதை விட அதிகமா இருக்கு, இந்துக்கள் இன்னும் ஜாஸ்தியா இருக்குது. அவங்களே தான் விட்டு கூட்டி இந்த குரங்கு நம்ம கூட்ட பிடிக்க பாருங்க. அருமைச்சோழர் சரி சொன்னவர் மங்கி மங்கிட்டே இருக்கிறாரு, தமிழ்ல சொல்றேன். அருமைச்சோழர்களே, உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சௌஜன்யமா வாழுங்க, சோதத்தோடு வாழுங்க, பொறுமையோடு வாழுங்க. உலகத்திலேயே கொண்டாட்டிக்குன்னு சொல்லி உலக ஒரு பெரிய அதிசயத்தை கட்டி வச்சதே என் முஸ்லீம் தான். தாஜ்மஹால் எவ்வளவு ஒப்பனா கட்டினா, அதையும் அவன் எப்ப சொல்றாங்க, அது கோயிலா இருக்கு, கட்ட முடியாத பூதவி எழுத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதா. இந்த மாதிரி கொண்டாட்டி பேர்ல ஒரு உலக அதிசயத்தையே படைச்சு வச்சதே என் சமுதாயம் தான். அது படைச்சு சரியா சரியில்லையா அடுத்து பிரச்சனை, கட்டி வச்சாம பாருங்க. உலக 7 அதிசயங்களை ஒரு அதிசயமா உருவாக்கி கொடுத்தவன் என் சமுதாயம் தான். அவனுக்கு போய் பொண்டாட்டியை பத்தி நீ சொல்லிக் கொடுக்குற, அதை குடும்பத்துக்கு நீ சொல்லிக் கொடுக்க வர்ற. அதனால அருமை சோதரிகளே, அல்லாஹ்வுடைய சௌரியமாகவும் சகோதரத்தோடும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் இணக்கத்தோடு வாழ செய்வானார். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உரிமையானார், 3 தலாக்கை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஒன்ற சொல்லுங்க, சட்டத்தை அடுத்து வரட்டு கேட்டுக்குங்க, சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. தலாக்குடைய முறை சுண்ணத்தான முறையில் எது செய்யணுமோ செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லை அவத்து மத்தம் ஒருத்த 3 தலாக்கு விட்டுட்டான், தெரியாதனமா சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா ஆளுங்கள்கிட்ட வந்து அதுக்கு விடையை தடுப்பீங்க. போலீஸுக்கு போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க. இந்த மாதிரி செய்யவே அவன் அவனுடைய ஏற்படுத்தப்பட்ட சட்டத்துல தாரி குப்புறத்து சமமாக்க வேண்டும். எல்லாம் வந்தாங்க உங்களுக்கும் நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் சத்திய சரியத்தில் இறுதி வரை இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வு புரிவானாக என்று துவா செய்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆசர் தவான இரண்டில் இல்லா இரட்டிலாளுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.